ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னா, இந்த அமேசிங்கான சீஸி பீஸாவை வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னா வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து 2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூட 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 கப் தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சிக்கோங்க. தண்ணியே யூஸ் பண்ணாமல் தயிரோட பிணைஞ்சா மட்டும் போதும். அப்படி இல்லைனா ரொம்ப லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட நான் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் அண்ட் தயிர் இதிலே தான் நம்ம வந்து பிணைய போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் இந்த ஹோல் ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே டைம் லேப்ஸாக போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவை ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு மாற்றி அங்கே நல்லா வச்சு நீட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 minutes இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு விட்டு நீட் பண்ணிகிட்டே வாங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதை பவுல்லே மாற்றிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அது ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. அந்த மாவில் ஃபுல்லாக எண்ணெய் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா எண்ணெய் தடவினதுக்கப்புறமா ஒரு டேம்ப் கிளாத் போட்டு மூடி 1 hour அதை வந்து வச்சுடுங்க. 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா மாவு சாஃப்டாக இருக்கும். இன்னொரு வாட்டி அதை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes நல்லா நீட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பீஸாக போடணுமோ அத்தனை பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பீஸாக அதை கட் பண்ணி 2 பீஸாக நான் போட போகிறேன். அதுக்காக நான் 2 கட் பண்ணியிருக்கேன். 1 working place நல்லா மைதாவை தட்டி விட்டுட்டு அது மேலே இந்த பாலை வச்சு நல்லா கையாலேயே எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பிளேட்டில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோமோ அந்த பிளேட் ஃபுல்லாக பட்டரோ நெய்யோ நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த பீஸா பேஸை அதில் வச்சுடுங்க. இப்போ இதில் நல்லா 1 to 2 tablespoons டொமேட்டோ சாஸோ ரெட் சாஸோ பீஸா சாஸோ எதை வேணாலும் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்பூனை வச்சு. அடுத்து இது மேலே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். நான் கேப்சிகமும் ஆனியனும் மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் கார்ன் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம், பன்னீர் வந்து டவா ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ஈவன் சிக்கன் போட்டு கூட இதே ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். க்ரீன் பெல் பெப்பர், எல்லோ பெல் பெப்பர், ரெட் பெல் பெப்பர் எல்லாம் போட்டால் பீஸாவே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் நல்லா நான் மொசரல்லா சீஸை வந்து நல்லா துருவி போட்டிருக்கேன். நிறைய சீஸ் போட்டுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் உப்பு நல்லா கொட்டி அது மேலே ஒரு ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணி அப்படியே ஒரு 15 minutes அதை வந்து ப்ரீஹீட் பண்ணுங்கள். 15 minutes கழித்து நம்ம இந்த பீஸா பிளேட்டை அதுக்குள்ளே வைக்கலாம். பார்த்து வைங்க, சூடாக இருக்கும் கொஞ்சம். இதை வந்து மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இதையும் நம்ம வந்து ஒரு 15 minutes வேக வைக்க போகிறோம். 5 minutes கழித்து பாருங்கள் அந்த சீஸ் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி இருக்குது அப்படின்னு. இது வந்து 15 minutes கழிச்சு. ஸோ 15 minutes கழிச்சு அந்த பன் நல்லா வெந்து பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சீஸியாக இருக்குது அப்படின்னு. ஹாவ் அ லுக் அட் திஸ் சீஸி டெலிஷியஸ் பீஸா. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி பீஸாவோட க்ரஸ்ட்டை காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக ப்ரௌனாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த பீஸா எவ்வளோ சீஸியாக பார்க்கவே அழகாக இருக்குதுன்னு. இதுக்கு மேலே என்ன வேலை, போய் சாப்பிட வேண்டியதுதான். நான் போய் சாப்பிட்டு வரேன். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த பீஸா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக வந்தது அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.